ஸ்ரீராமர் சீதையுடன் சேர்ந்து காட்டுல ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. ராமர் காட்டுல குடிசையில வாழ்ந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அசுரர்கள் அவங்க மேல தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு நினைச்சாங்க. ஒரு நாள் ஸ்ரீராமரும் சீதையும் அவங்க குடிசையில இருக்கும்போது அங்க ஒரு முனிவர் வந்தாரு. ஸ்ரீராமருக்கும் அன்னை சீதைக்கும் என்னுடைய வணக்கங்கள். வணங்குகிறேன் முனிவரே. உங்களுடைய வருகைக்கு காரணம் என்ன? உங்களை பார்த்தா ரொம்ப கவலையில இருக்கிற மாதிரி இருக்கே, என்ன காரணம்? என்ன சொல்ல சொல்றீங்க ஸ்ரீராமா? இப்பெல்லாம் காட்டுல அரக்கர்கள் அதிகமாயிட்டாங்க. உலகத்தோட நன்மைக்காக நாங்க எங்க ஆசிரமத்துல நிறைய பூஜைகளையும் யாகங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை ஆரம்பிச்ச யாகத்தை முழுமையா செய்ய முடியலன்னா அதில் வர்ற லாபத்தை விட நஷ்டம் அதிகம். இந்த காட்டில் அரக்கர்கள் யாருமே சரியா யாகத்தை நடத்த விட மாட்டேங்கிறாங்க. யாகத்தை கெடுத்துக்கிட்டே இருக்காங்க, உலக நன்மையையும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது ரொம்ப பெரிய அநியாயம். முனிவர்கள் மகர்ஷிகள் ரொம்பவும் மென்மையானவர்களா இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க அசுரர்கள் கூட எப்படி போராட முடியும்? அதை தான் பயன்படுத்திக்கிட்டு அசுரர்கள் இவங்கள தாக்குறாங்க போல தெரியுது. ஐயனே, நீங்க தான் எப்படியாவது இவங்கள காப்பாத்தியாகணும். நிச்சயமா உதவுறேன் முனிவரே. ஒன்னு பண்ணுங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னுடைய குடிசைக்கு வாங்க. நான் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க செய்ய வேண்டிய பூஜை யாகம் எல்லாத்தையும் இங்கேயே செய்யுங்க. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அரக்கர்கள் யாரும் யாகத்தை கெடுக்காம நான் பாத்துக்கறேன். அப்படி ராமர் சொன்னதுனால எல்லாருமே ராமர் வாழ்ந்துகிட்டு இருந்த குடிசை கிட்ட வந்தாங்க. குடிசைக்கு வெளியில அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு யாகத்தை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ராமர் அம்பையும் வில்லையும் எடுத்துக்கிட்டு அந்த யாகத்துக்கு காவல காத்துக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு அசுரம் வந்தான். எவ்வளவு தைரியம் இருந்தா முனிவர்கள் செய்யற யாகத்தை கெடுக்கலான்னு இங்கேயே வந்திருப்ப. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்படி சொல்லி ஸ்ரீராமர் அந்த அசுரனை விரட்டிக்கிட்டே போனாரு. அப்போ அந்த அசுரன் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டான். அந்த நேரத்துல இந்த பக்கம் இன்னொரு அசுரன் குடிசை கிட்ட வந்தான். அந்த அசுரனை பார்த்து முனிவர்கள் எல்லாருமே பயந்துட்டாங்க. அவனுடைய பேரு காராசுரன். என்ன, அந்த ராமனோட உதவியால பூஜையையும் யாகத்தையும் சுலபமா செய்யலான்னு நினைச்சீங்களா? நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களால எந்த பூஜையையும் யாகத்தையும் செய்ய முடியாது. புத்திசாலித்தனமா என்னுடைய சீடனை இங்க அனுப்பி ராமனோட திசைய நான் மாத்திட்டேன். அந்த ராமனும் அவன் பின்னாடியே போயிட்டான். அவன் திரும்ப வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதுக்குள்ள நீங்க நடத்துற இந்த யாகத்தை நான் அழிக்க போறேன். அப்படி காராசுரன் அங்க நடக்கிற யாகத்தை எல்லாத்தையுமே பாழாக்கி அங்க இருக்கிற முனிவர்களை எல்லாரையுமே திட்டி மிரட்டி அதுக்கப்புறமா ரொம்பவும் கோபத்தோட அங்கிருந்து போயிட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஸ்ரீராமர் அவருடைய குடிசை கிட்ட வந்தாரு. அங்க எல்லாமே சின்ன பின்னமா இருக்கிறத பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. சாமி, நீங்க ஒரு அரக்கனை விரட்டிக்கிட்டு போனப்போ அந்த அரக்கனுடைய அரசன் இங்க வந்து யாகத்தை எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இங்க இருக்கிறது ஒரே ஒரு அரக்கன் கிடையாது, நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தன் இல்லைனா ஒருத்தன் வந்து நிச்சயமா யாகத்தை கெடுத்துடுவாங்க. பார்க்க போனா நீங்க சொல்றது உண்மைதான் போல. இந்த காடு முழுக்க அரக்கர்கள் நிறைஞ்சு இருக்காங்க. அவங்கள அழிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் வேணும். தனித்துவமான ஆயுதமா? எதுக்கு ஐயனே? உங்ககிட்ட கும்பகர்ணன் ராவணனை கொன்ன ராமபாணம் இருக்குமே, அந்த ராமபாணத்தை பயன்படுத்தலாமே. சில துஷ்டர்களை சில ஆயுதங்களால மட்டும்தான் அழிக்கவே முடியும். இந்த காட்டுல வாழற அரக்கர்கள் எல்லாருமே மாயாவீங்க. ஒரு தடவை உயிரை விட்டாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள சக்தி வாய்ந்த ஆயுதத்தால தான் அழிக்கவே முடியும். அந்த ஆயுதம் எப்படி இருக்கணும்னா, ஒரு தடவை அதை பயன்படுத்திட்டாலே மறுபடியும் பயன்படுத்த வேண்டிய அவசியமே வரக்கூடாது. இறந்து போற அரக்கர்கள் மறுபடியும் உயிரோட வரக்கூடாது.
அந்த அளவுக்கு அந்த ஆயுதத்தோட சக்தி இருக்கணும். அப்படின்னா அந்த ஆயுதத்தை எப்படி தயார் பண்ண போறீங்க ஐயனே? இதுக்காக நான் ஒரு யாகத்தை செய்ய வேண்டியது இருக்கும். சண்டி யாகத்தை செஞ்சு அம்மனுடைய அருள பெறப்போறேன். அம்மன் நிச்சயமா எனக்கு ஒரு ஆயுதத்தை கொடுப்பாங்க, அதை வச்சு இந்த அரக்கர்களை அழிப்பேன். அப்படி ஸ்ரீராமர் அங்கிருக்கிற முனிவர்கள் கூட சேர்ந்து சண்டி யாகத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. அவரு நினைச்ச மாதிரியே அடுத்த நாள் காலையில சண்டி யாகத்தையும் ஆரம்பிச்சாரு. அப்படி ராமர் முனிவர்கள் கூட சேர்ந்து சண்டி யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த நேரத்துல பல அசுரர்கள் அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்காக அங்க வந்தாங்க. சில பேர் யாகத்துல எரியற நெருப்பு அணைக்கிறதுக்கு தண்ணிய ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த பக்கம் காராசுரன் அவனுடைய குகைக்குள்ளேயே இருந்துகிட்டு அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்கு பலவிதமான முயற்சிகளையுமே செஞ்சுக்கிட்டு இருந்தான். அசுரர்களே, உங்க தாக்குதலை நிறுத்தாதீங்க. ராம மட்டும் அந்த யாகத்தை செஞ்சு முடிச்சிட்டானா, நம்மள அழிக்கிறதுக்கான ஆயுதம் அவனுக்கு கிடைச்சிடும். அதனாலதான் அந்த யாகத்தை முழுசா செய்ய நாம விடக்கூடாது. அப்படி காராசுரன் அவன்கிட்ட இருக்கிற அத்தனை அசுரர்களையும் அந்த குடிசைக்கு அனுப்பி வச்சுக்கிட்டு இருந்தான். ஸ்ரீராமா, எங்களை காப்பாத்து, எங்களை காப்பாத்துங்க சுவாமி. அப்படி முனிவர்கள் வேண்டிக்கிட்ட உடனே ராமர் அவர்கிட்ட இருக்கிற அம்பையும் வில்லையும் எடுத்து அந்த அசுரர்களை நோக்கி அம்ப விட்டாரு. அப்போ முனிவர், ராமா, யுத்தமும் யாகமும் வேற வேற. நீங்க யுத்தத்தை செய்யணும்னு நினைச்சா போய் யுத்தத்தை செய்யலாம். ஆனா யாகம் செய்யணும்னா முழுசா உங்க கவனம் யாகத்துல தான் இருக்கணும். இது சண்டி யாகம். சண்டி யாகம் செஞ்சா எந்த அளவுக்கு சக்தி கிடைக்குமோ அதே மாதிரி சரியா செய்யாம விட்டுட்டா அதே அளவுக்கு நஷ்டமும் கிடைக்கும். உங்க கவனம் யாகத்துல இருக்கட்டும். அப்படி முனிவர் சொன்னதுனால ராமர் அவருடைய அம்பையும் வில்லையும் அங்கேயே விட்டுட்டு யாகம் நடத்த ஆரம்பிச்சாரு. முனிவர்கள் யாகத்தை நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயனும் யாகத்துல முழுகி போயிருக்காரு. ஆனா இப்போ இந்த இடத்தையும் இங்க நடக்கிற யாகத்தையும் காப்பாத்துறதுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த யாராவது ஒருத்தர் வேணும். நான் இப்பவே ஹனுமனை இங்க வர சொல்றேன் அப்படின்னு சொல்லி சீதை கண்ணு மூடி ஹனுமனை வேண்டிக்கிட்டாங்க. ஹனுமா, உன்னுடைய சுவாமி இந்த உலகத்துடைய நன்மைக்காக ஒரு யாகத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த யாகத்தை தடுக்க அசுரர்கள் வராங்க. அவங்கள அழிக்க தனித்துவமான ஆயுதம் வேணும். அதுக்காக தான் அவரு இந்த யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த சண்டி யாகம் முடிகிற வரைக்கும் இங்க எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னா நீ உடனே வந்து அந்த யாகத்துக்கு காவலுக்கு இருக்கணும். அப்படி சீதை ஹனுமன் கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. அப்போ அவங்க சொன்னது எங்கேயோ இமயமலையில உட்கார்ந்திருந்த அனுமனுடைய காதுகள்ல விழுந்துச்சு. அன்னை சீதை, உதவி செய்ய என்ன கூப்பிடுறாங்க, நான் உடனே அங்க போயாகணும் அப்படின்னு சொல்லி அனுமான் ஸ்ரீராமர் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த குடிசைக்கு வந்தாரு. குடிசைக்கு வெளியில யாகத்தை கெடுக்க வந்த அந்த அசுரர்களை அவரு ஒவ்வொருத்தங்கள அழைச்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படி ஆஞ்சநேயர் அங்கிருந்து அசுரர்களை அழைச்சதுனால மத்த அசுரர்கள் அதை பார்த்து அங்கிருந்து ஓடியே போயிட்டாங்க. அவங்க எல்லாரும் ஓடி போய் காராசுரன் கிட்ட விஷயத்த சொன்னாங்க. என்ன இங்க வந்திருக்க, நான் ஒப்படைச்ச வேலைய ஒழுங்கா செஞ்சிட்டியா? அந்த யாகத்தை நிப்பாட்டிட்டீங்களா? இல்லை அரசே, அதுக்குள்ள அந்த அனுமன் அங்க வந்துட்டான். எல்லாரையும் அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்கான். நாங்க தப்பிச்சு வந்துட்டோம். அவனை தடுக்கிற அளவுக்கு எங்க கிட்ட சக்தி இல்லை. அந்த யாகத்தை தடுக்க நீங்க தான் நேர்ல போயாகணும் அப்படின்னு சொன்ன உடனே காராசுரன் அவருடைய குடிசைக்கு போனான். அப்போ குடிசைக்கு வெளியில அனுமான் நின்னுகிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான். அனுமனை பார்த்த உடனே காராசுரனுக்கு ஒரு யோசனையும் வந்துச்சு. நேரா உள்ள போகணும்னா இவனை சமாளிச்சுட்டு போறது ரொம்ப கஷ்டம். நான் ஒரு ஏழை முனிவனோட உருவத்துக்கு மாறி ஏமாத்தி உள்ள போயிடுறேன் அப்படி சொல்லி காராசுரன் ஒரு முனிவருடைய உருவத்துக்கு மாறினான். அப்படி மாறி குடிசைக்குள்ள போய்கிட்டு இருக்கும்போது ஆஞ்சநேயர் அவரை தடுத்தாரு. யார் நீ, எங்க போய்கிட்டு இருக்க? நான் யாகத்தை நடத்த போய்கிட்டு இருக்கேன். ஸ்ரீராமர் இந்த குடிசையில யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். அதனாலதான் நானும் யாகத்துல கலந்துக்க வந்திருக்கேன். நானும் முனிவன்தான், என்னையும் உள்ள அனுமதிங்க. உன்னை பார்த்தா முனிவர் மாதிரி தெரியலையே,
ஒன்று பண்ணு, விஷ்ணுவோட 1000 பேரை சொல்லு, அப்பா ஒத்துக்கிறேன் நீயும் ஒரு முனிவர் தானு. அது வந்து என்ன தெரியலையா? முனிவர்னு சொன்ன விஷ்ணுவோட பேர் கூட தெரியாதா? உண்மையை சொல்லு, நீ யாரு, எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க? அப்படி ஆஞ்சநேயர் மடுக்கி கேட்டதுனால அசுரன் அவனுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினான். அப்படி காராசுரன் ஆஞ்சநேய சுவாமிகள் கூட சேர்ந்து போராடவும் ஆரம்பிச்சான். இன்னொரு பக்கம் ஸ்ரீராமர் அந்த யாகத்தை முழுசா செஞ்சிட்டாரு. அப்படி யாகம் முடிஞ்ச உடனே அக்னி குண்டத்திலிருந்து துர்கையம்மன் வெளியில வந்தாங்க. ஸ்ரீராமா, உங்க பக்தியை பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சேன், உங்களுக்கு என்ன வரம் வேணும்? இந்த காட்டுல அரக்கர்கள் அதிகமாயிட்டாங்க தாயே, அவங்க எல்லாரையும் அழிக்கணும்னா எனக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம் வேணும். அந்த ஆயுதத்தால அவங்கள அழிச்சா மறுபடியும் அவங்க உயிரோட திரும்ப வரவே கூடாது. அப்படி ஸ்ரீராமர் கேட்டதுனால துர்கையம்மன் அவருக்காக ஒரு ஆயுதத்தை கொடுத்தாங்க. காராசுரனும் ஆஞ்சநேயனும் யுத்தம் செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆஞ்சநேயா, நீ இரு, இவனுடைய மரணம் என் கையால நடக்கட்டும். அப்படி ஸ்ரீராமர் அவர்கிட்ட இருக்கிற ஆயுதத்தால காராசுரனுடைய தலைய வெட்டினாரு. காராசுரன் இறந்து போனதுனால காட்டுல இருந்த எல்லா அசுரர்களும் இறந்துட்டாங்க. நான் யாகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது நீ நான் இருக்கிற இடம் தேடி வந்து இங்க இருந்த எல்லாரையும் காப்பாத்தி இருக்க, யாகத்தையும் நல்லபடியா நடத்தி வச்சதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி ஆஞ்சநேயா. அப்படி ராமர் ஆஞ்சநேயருக்கு நன்றிய தெரிவிச்சாரு. அப்படி ராமர் யாகத்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போது ஆஞ்சநேயர் அங்க வந்து பாதுகாப்பா இருந்து அந்த யாகத்தை நல்லபடியா நடத்தி வச்சாரு. ஒரு பழைய குகைக்குள்ள ஒரு பயங்கரமான பேய் இருந்துச்சு. அந்த பேயோட பேரு மோகினி. மோகினி பார்க்கவே ரொம்பவே அசிங்கமா இருந்துச்சு. அந்த மோகினி வாழ்ந்துகிட்டு இருக்கிற குகைக்குள்ள ஒரு மந்திர கண்ணாடி இருந்துச்சு. அவ தினமும் அந்த கண்ணாடி முன்னாடியே உக்காந்துகிட்டு, இந்த ஊருக்காரங்க எல்லாரும் நான் பார்க்க அசிங்கமா இருக்கேன்னு ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பேச்செல்லாம் தாங்க முடியாம தான் நான் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டேன். அன்னையிலிருந்து இந்த குகைக்குள்ள ஒரு பேயா மாறி சித்திரவதையா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு எல்லாரு மேலயும் பகை தீர்த்துக்கணும் போலவே இருக்கு அப்படின்னு அந்த பேய் சொன்னதுனால மந்திர கண்ணாடி இப்படி சொல்லுச்சு. இங்க பாரு மோகினி, இப்பவும் நேரம் ஒன்னும் மிஞ்சி போயிடல, நீ உன்னுடைய பகைய தீர்த்துக்க முடியும். ஆனா எப்படி, அதுக்கு எனக்கு ஒரு வழி தெரிய மாட்டேங்குது. நான் நினைச்சா இப்பவே ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கொண்டு எல்லாரையும் எனக்கு சாப்பாடு ஆக்கிக்க முடியும். ஆனா அப்படி பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்ன கஷ்டப்படுத்தினவங்க ஒரு நொடியில அப்படி செத்துறக்கூடாது. அவங்க எல்லாரையுமே ரொம்பவும் கொடுமைப்படுத்தி நான் சாகடிக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படி அந்த மோகினி பேய் அது மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய மந்திர கண்ணாடி கிட்ட சொல்லுச்சு. நான் தான் இருக்கேன்ல, நான் உன்னுடைய பகையை தீக்கிறதுக்கு மட்டும் உதவி செய்ய போறதில்ல, அது மூலமா நீ லாபம் சம்பாதிக்கவும் உதவி செய்யற. நீ தினமும் அழகா இருக்கிற ஒரு பொண்ணையும் அப்படியே சின்ன பசங்களையும் இந்த குகைக்கு கூட்டிக்கிட்டு வா, அப்போ நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அழகா மாத்தி காட்டுறேன் அப்படின்னு மந்திர கண்ணாடி சொன்னதுனால அந்த பேயும் ரொம்ப உற்சாகமா ஊருக்குள்ள போச்சு. அது இரவு நேரம் அப்படிங்கறதுனால வீட்டு வெளியில வாசல்ல ஒரு அழகான பொண்ணு அவங்க அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. என்ன இது, அப்பா ஏன் இன்னைக்கு இன்னும் வரல? தினமும் இந்த நேரத்துக்கெல்லாம் அவரு வீட்டுக்கு வந்துருவாரே, ஒருவேளை இன்னைக்கு ஃபேக்டரியில வேலை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்குமோ? அப்படி பிரியா வாசல்ல உட்காந்துக்கிட்டு அப்பாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தா. அப்ப அவளை அந்த மோகினி பேய் பார்த்துச்சு. இந்த பொண்ணு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கா, இப்பவே இந்த பொண்ணை அடைச்சு நான் அந்த குகைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அந்த மோகினி பேய் பிரியா முன்னாடி வந்து நின்னுச்சு. பிரியா மோகினி பேய பார்த்து ரொம்பவே பயந்துட்டா. அவ வீட்டுக்குள்ள போறதுக்காக ஓடினா. ஆனா அந்த மோகினி பேய் அவ முடிய பிடிச்சுக்கிட்டு தரத்தரன்னு இழுத்துக்கிட்டு வந்துச்சு. ஐயோ, யார் நீ, என்ன எதுக்காக இப்படி இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க, என்ன தயவு செஞ்சு விட்டுடு. உன்னை இழுத்துக்கிட்டு போறது அப்படியே விட்டுடவா, அது மட்டும் நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த பேய் பிரியாவை குகைக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. மந்திர கண்ணாடியே, நீ சொன்ன மாதிரியே ஒரு அழகான பொண்ண நான் தூக்கிக்கிட்டு வந்திருக்க, இப்ப நான் என்ன பண்ணணும்?
அழகான பொண்ணுங்களையும் பசங்களையும் கூட்டிட்டு வர்றது மட்டும்தான் உன் வேலை. அதுக்கப்புறமா என்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன். நீ இதே மாதிரி அடுத்த அமாவாசை வரைக்கும் அழகான பொண்ணுங்களையும் அதே மாதிரி அழகா இருக்கிற சின்ன பசங்களையும் இங்க கூட்டிக்கிட்டு வந்துகிட்டே இரு. நான் அவங்க எல்லாரையுமே அந்த வேதாளத்துக்கு பலி கொடுத்து உன்னை கூடிய சீக்கிரம் ரொம்ப அழகான பொண்ணா மாத்தி கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னதும் மந்திர கண்ணாடிக்குள்ள இருந்து ரெண்டு கை வெளியே வந்து பிரியாவை கண்ணாடிக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. இப்படி மோகினி அன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல அழகான பொண்ணுங்களையும் பசங்களையும் கூட்டிட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அன்னைக்கும் மோகினி ஒரு அழகான குழந்தைய கடத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஊருக்குள்ள போனா. அது இரவு நேரங்கிறதுனால ஊருக்குள்ள யாருமே இல்ல. இந்த நேரத்துல குழந்தைங்க யாரோ வெளியே இல்லையே, அப்படின்னா குழந்தைங்களை கடத்த நான் வீட்டுக்குள்ளதான் போக வேண்டி இருக்கும் அப்படின்னு அந்த பேய் ஒவ்வொரு வீட்டு ஜன்னல் வழியாவும் உள்ள எட்டி பார்த்துச்சு. அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுல மட்டும் தனியா ஒரு சின்ன பையன் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான். அந்த வீட்டுல வேற யாருமே இல்ல. இதுதான் நல்ல நேரம், இந்த வீட்டுல இந்த பையன் மட்டும் தனியா இருக்கான், இவனை நான் சுலபமா கடத்திக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேய் அந்த வீட்டோட கதவை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள போச்சு. அந்த சத்தத்தை கேட்டு கிரி அப்படிங்கிற பையன் கண் முழிச்சு பார்த்தான். அப்போ எதற்கு நீ இந்த பேயை பார்த்து அவன் ரொம்பவே பயந்துட்டான். எதுக்குப்பா என்னை பார்த்து அப்படி பயப்படுற, நான் ரொம்ப நல்லவ, நான் உன்னை எதுவும் செய்ய மாட்டேன், உன்னை தூக்கிக்கிட்டு என்னுடைய குகைக்கு மட்டும்தான் போக போறேன் அப்படின்னு அந்த பேய் சொன்னதை கேட்டு கிரி பயந்து போய் வீட்டை விட்டு வெளியே ஓட முயற்சி பண்ணான். அப்படி அவன் கொஞ்ச தூரம் ஓடிக்கிட்டே போனான். அப்படி போனாலும் அந்த பேய் விடாம அவனை துரத்திக்கிட்டே போச்சு. கடைசியில கொஞ்ச தூரத்துல அந்த பேய் கிரிய பிடிச்சு அவனுடைய கழுத்தையும் நசுக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறமா அவனை தூக்கிக்கிட்டு அங்கிருந்து குகைக்கு வந்துருச்சு. மந்திர கண்ணாடியே, நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு நான் ஒரு சின்ன பையனை கழுத்தி உனக்காக கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு சின்ன பசங்க நான் ரொம்ப பிடிக்கும், இவங்க எல்லாரையுமே நான் என் கிட்டையே அடைச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த மந்திர கண்ணாடி கிரிய அதுக்குள்ளேயே எடுத்துக்கிச்சு. இப்படி நாளுக்கு ஒன்னா அந்த பேய் ஒவ்வொரு குழந்தைகளையும் அழகான பெண்களையும் தூக்கிக்கிட்டு வந்து மந்திர கண்ணாடிக்கு ஒவ்வொன்னா பலி கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்படி அந்த மந்திர கண்ணாடிக்குள்ள நிறைய சின்ன பசங்க அழகான பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்துகிட்டு இருந்தாங்க. பிரியாவோட அப்பாவான ராமையா பிரியாவை தேடி போய்கிட்டு இருந்தாரு. அப்படி தேடி தேடி அந்த ஊரோட தலைவர் கிட்ட விஷயத்த சொல்ல போனாரு. என்ன வீரையா இங்க வந்திருக்க, என்ன விஷயம்? என்னன்னு சொல்ல சொல்றீங்க ஐயா? என் பொண்ணு காணாம போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் நம்ம ஊரு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற அத்தனை ஊர்லயும் தேடி பார்த்தேன், என் பொண்ணு மட்டும் கிடைக்கலங்க ஐயா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க ஐயா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. அப்படி ராமையா சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு இன்னும் சில பேர் வந்தாங்க. அவங்க எல்லாரும் கூட அவங்கவுங்க குழந்தைங்களை காணோம் அப்படிங்கறத தலைவர்கிட்ட சொல்ல வந்தாங்க. என்ன இது, என்ன நடக்குதுங்க? ஊர்ல பொண்ணுங்களும் குழந்தைங்களும் காணாம போறாங்களா? இது எல்லாத்தையும் என்னால நம்பவே முடியல. இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய ரகசியம் இருக்கு. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் சமாதானப்படுத்தி வீட்டுக்கு போக சொன்னாரு. அன்னைக்கு இரவு தூக்கம் வராம ஊர் தலைவர் வீட்டை விட்டு வெளியில வந்து உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துலதான் மோகினி பேய் மறுபடியும் பசங்களை கடத்துறதுக்காக ஊருக்குள்ள சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பேய் நேரா தலைவரோட வீட்டுக்குள்ளதான் போச்சு. அங்க தலைவருடைய பொண்ணையும் பார்த்துச்சு. ஆஹா, இந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கா. நான் இப்போ நேரா இந்த பொண்ணை கடத்திட்டு போய் மந்திர கண்ணாடி கிட்ட கொடுத்தா கூடிய சீக்கிரம் மந்திர கண்ணாடி என்ன அழகா மாத்திடும் அப்படின்னு சொல்லி அந்த பேய் கல்யாணியோட முடிய பிடிச்சுக்கிட்டு வேகமா இழுத்துக்கிட்டு குகை பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு. கல்யாணி சத்தமா கத்திக்கிட்டு இருந்தா. அந்த சத்தத்தை கேட்டு அவருடைய அப்பா அங்க வந்தாரு. அப்ப அந்த பேய் அவருடைய பொண்ண இழுத்துக்கிட்டு போறத அவர் கவனிச்சாரு. அத பார்த்ததுமே அவரு ரொம்பவும் பயந்துட்டாரு. ஓஹோ, இதுதான் விஷயமா? ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களையும் குழந்தைங்களையும் இதுதான் தூக்கிக்கிட்டு போகுதா அப்படின்னு சொல்லி தலைவர் உடனே ஊருக்குள்ள போய் ஊர்ல இருக்கிற எல்லாரையுமே கூட கூப்பிட்டுக்கிட்டு ஆஞ்சநேயனுடைய கோயிலுக்கு போனாங்க. என்னங்க ஐயா, எங்க எல்லாரையும் எதுக்கு இங்க கூட்டிக்கிட்டு வந்தீங்க? நம்ம ஊர்ல குழந்தைங்க பொண்ணுங்கெல்லாம் காணாம போறதுக்கு காரணம் ஏதோ கொள்ளக்காரனுங்க கடத்திக்கிட்டு போறானுங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு காரணம் அவனுங்க கிடையாது, கடத்திக்கிட்டு போறது ஒரு பேய். இன்னைக்கு என்னோட பொண்ணையும் அந்த பேய் தூக்கிக்கிட்டு போயிடுச்சு.
அந்த பேய் கூட நம்மளால போராட முடியாது. அதனால நாம ஆஞ்சநேயர்கிட்ட தான் வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி ஊர் தலைவரும் ஊர் ஜனங்க எல்லாருமே சேர்ந்து ஆஞ்சநேயர்கிட்ட காப்பாத்துங்க அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. சாமி, எங்க ஊரு பொம்பளை பிள்ளைங்க சின்ன பசங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க. எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எங்க எல்லாரையும் நீங்க தான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு தலைவர் வேண்டிக்கிட்டாரு. அந்த வேண்டுதலை கேட்ட உடனே ஆஞ்சநேயர் அவங்க முன்னாடி வந்தாரு. உங்களுடைய கஷ்டம் என்னங்கிறது எனக்கு புரியுது. நீங்க யாரும் இனி கவலைப்பட வேண்டாம். நான் குழந்தைங்களை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் நேரா அந்த குகை பக்கத்துல போனாரு. அப்படி ஆஞ்சநேயர் வந்த உடனே அந்த குகையும் அசைய ஆரம்பிச்சுது. அட, என்ன இது? என்னுடைய குகை ஏன் இப்படி அசையுது? அப்படி இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேய் பயப்பட ஆரம்பிச்சது. அப்போ ஆஞ்சநேயர் நேரா குகைக்குள்ளேயே வந்துட்டாரு. ஆஞ்சநேயரை பார்த்து அந்த பேய் ரொம்பவும் பயந்துச்சு. வேண்டாம், என்ன எதுவும் பண்ணாத, என்ன எதுவும் பண்ணாத. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணியோ இப்படி தற்கொலை பண்ணி செத்து போயிருக்க. ஆனாலும் நீ இன்னும் கொஞ்சம் கூட திருந்தவே இல்லை. உயிரோடு இருக்கும்போது அடைய முடியாதத செத்ததுக்கு அப்புறம் அடைய பார்க்கற. சின்ன பசங்களை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க. உன்னை நான் சும்மா விட போறது இல்ல அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் அவர்கிட்ட இருக்கிற கதையை எடுத்து அந்த பேயோட தலையில அடிச்சாரு. அப்படி அடிச்ச உடனே அந்த பேய் அங்கேயே எரிஞ்சு சாம்பலா மாறிடுச்சு. அதுக்கப்புறமா ஆஞ்சநேயர் அந்த மந்திர கண்ணாடி பக்கத்துல வந்தாரு. வேண்டாம், என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க. நான் உள்ள வச்சிருக்கிற எல்லாரையுமே வெளியில அனுப்பிடுறேன். உன்னை எப்படி விட முடியும்? இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணமே நீதான். உன்னையும் நான் விட போறதில்ல அப்படி சொல்லி ஆஞ்சநேயர் கதையாலேயே அந்த கண்ணாடிய உடைச்சிட்டாரு. அப்படி கண்ணாடி உடைஞ்சதுனால உள்ள அடப்பட்டிருந்தவங்க எல்லாரும் வெளியில வந்தாங்க. அப்படி ஆஞ்சநேயர் அந்த பேய்கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்த பசங்களையும் பெண்களையும் காப்பாத்தினாரு. அதுக்கப்புறமா அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போய் அவங்க அவங்களுடைய பெத்தவங்க கிட்ட சேர்த்துட்டாரு.